வல்லவப்பெருமான் பொருளாதாரத்தின் அமைப்பு பற்றி பேசும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். காரியத்தை செய்வதற்கு முன்னே அது என்ன செலவாகும், என்ன லாபம், நீண்ட கால லாபம் என்ன, உடனே லாபம் என்ன, நீண்ட காலத்துக்கு என்ன பயன் ஏற்படும் என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து செய்யுங்கள் என்று வள்ளுவன் சொல்லுவான். இது வள்ளுவனுடைய பொருளாதார அமைப்பு. அரசியல் அல்லவா இப்போ நான் பேசுவது, சற்று அரசியல் பாடை வீசும். என்னால் இந்த கவிக்கு அதான் அப்படித்தான் சொல்ல வேண்டும், வேறு வழி இல்லை. இப்போ பயனாட்சி நடத்தவர்களும் சீட்டு கம்பெனி நடத்தவர்களும் மற்ற வியாபாரமும் நிலம் வாங்கி விற்பனை செய்கிறவர்களும் வீடுமனை வாங்குறவர்களும் கட்டி அலாடிக்கு விடுகிறவர்களும் தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய பலகீனங்கள் நாட்டில் என்னென்ன ஏற்பட்டிருக்கு இந்த உலக இந்தியா பொருளாதாரத்தை பிற்காலம் என்ன ஆகும், ஆகவே இதனுடைய இயல்பு போய் எந்த அளவுக்கு நிற்கும் என்றெல்லாம் புரிந்து செய்வது சாதா விஷயமல்ல, புண்ணியவான்களுக்கு புரியும். ஆக நம்ம இருக்கிற இல்லாதான் ஏன் இவ்வளோ பெரிய விஷயத்தில் எங்களுக்கு என்ன இருக்கையா, எது அழிவது ஆவதுன்னு சொன்னால் எதோ அன்றாட பிரச்சனைக்கு சொல்லுங்கன்றான். இது அரசியல், அது அரசியல் அந்த இது பொறுப்பால் என்பதனால இப்படி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வேலை நாங்களும் அப்படி அப்படியே லேசாக பேசி போயிடுவோம். ஆக வள்ளுவன் இப்படி விரும்புகிறான், ஒரு செயலை செய்தால் உடனே லாபம், குறுகிய கால லாபம், நீண்ட கால லாபம். அந்த நீண்ட கால லாபத்தில் என்ன ஏற்படும் என்பதெல்லாம் சொல்லியிருப்பான். அதே அடுத்த குரல் சொல்வான், எதுவாக இருந்தாலும் சேர்ந்து செய்ய வேண்டும் தெரிந்த இனத்தோடு. ரெண்டாவது கவி மொத பாடலுக்கு ஓராளுக்கு சொல்லியிருக்கிறேன், தெரிந்த இனத்தோடு தேர்ந்து என்ன செய்வார்க்கு அரும்பொருள் யாதுண்டும் இல்லைன்னா. தெரிந்த இனம் இப்போ இங்கே அன்னதான சீரம் இங்கே கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இங்கே இருக்கின்ற அன்பர்கள் இருக்கிறார்கள். சமையல் கட்டில் நடக்கிற விஷயம் தெரியும் அவர்களுக்கு. அதே சமயத்தில் வெளியே கொண்டு அன்னதானம் செய்திருக்கிறார்கள். அப்போ இங்கே 10 வருஷம் 12 வருஷம் புண்ணியம் செய்து பயிற்சி உள்ளவர்கள் இவர்கள் துணை கொண்டா செய்ய முடியும். தெரிந்த இனத்தோடு தர்மம் செய்ய வேண்டும் என்றால் அதுக்குரிய அறிவு, பரிபக்குவம், பணிவு, சகிப்புத்தன்மை. தர்மம் செய்வதற்கு சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் அவர்கள். இப்போ நம்ம நாகலாபுரத்தை தண்ணி கொடுத்தோம், சில பிரச்சனை வந்தது. அரண் செய்ய விரும்பு 60 சினம்னா புண்ணியம் செய்வதற்கு சகிப்புத்தன்மை வேண்டும். அரஞ்சை விரும்பலாம், பிரச்சனை வந்தால் 60 சினம்னு சொன்னான். அப்போ உடனே கோபம் வரும், நல்ல காரியம் செய்கிறோம் இப்படி இடையில பேசுகிறான், பேச தான் செய்வான், நம்ம செஞ்சுதான் அப்படி போடுவான். இப்படியெல்லாம் ஒரு பண்பு இருக்கும். ஆக தெரிந்த இனத்தோடு தேர்ந்து என்ன செய்வார்க்கு. ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கு முன்னே ஜவுளி தொழில் ஆரம்பிக்கிறார் அல்லது மில் நூல் மில் ஆரம்பிக்கிறார்கள் அது மாவு மில் ஆரம்பிக்கிறார்கள் ஒரு வியாபாரம் செய்கிறார். அப்போ ஒரு தொழில் செய்ய தொழிற்சாலை ஆரம்பிக்கிறார்கள். தெரிந்த இனத்தோடு அந்த தொழிலை பற்றி நன்கு அறிந்த சிலரோடு பழகி பேசி கலந்து தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்கள். அவர்களும் சொல்ல வேண்டும், ஒரு தொழில் சம்பந்தப்பட்டவர் சில ஒரு 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 வாரத்துக்கு முன்னே ஒரு அன்பர் வந்தார், எங்கள் அக்கா மகனை நம்பி 20 லட்சம் மூலதனம் போட்டேன், அக்கா மகனுக்கு அது திறமை இல்லைன்னார். அக்கா மகன் என்ன செய்தார், ஏதோ செய்தார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.